பிபிஜி த்ரீ நாட் டூ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து லெக்சர் சிக்ஸ் எதைப்ப என்ன கிராப் பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஸோ சொர்க்கம் சொர்க்கம்னோடய சயின்டிஃபிக் நேம் வந்து சொர்க்கம் பை காலர் குரோமோசோம் நம்பர் வந்து டூ எண்ட் டுவெண்ட்டி இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இதோட ப்ராஜினேட்ரு ஆஃப் சொர்க்கம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் அருண்டினேசியம் சொர்க்கம் வெர்டிசிலி ஃப்ளோரம் சொர்க்கம் சூடனன்ஸ் அண்டு சொர்க்கம் ஏத்தியோபிகம் ஓகேவா ப்ராஜினேட்டர் ஆஃப் சொர்க்கம் நாலு இருக்குது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் அரிண்டினேஷியம் அண்ட் தென் சொர்க்கம் வெட்டி சில்ஃப்ளோரம் சொர்க்கம் சூடனன்ஸ் அண்டு சொர்க்கம் ஏத்தியோபிகம் ஓகே ஸோ நாலு ப்ராஜினேட்டர்ஸ் இருக்குது ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அதோட பேசிக் ரேசஸை வச்சு அஞ்சாக பிரிச்சுருக்காங்க சொர்க்கம் பைக்காளரை என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்காலர் கினியா காடேட்டம் கஃபீர் டூரா ஓகேவா அஞ்சா எதை வச்சு பிரிச்சுருக்காங்க அதோட பேசிக் ரேசஸை வச்சு சொர்க்கம் பைக்காலர் அஞ்சா பிரிச்சுருக்காங்க பைக்காலர் கினியா காடேட்டம் கஃபீர் டூரா ஓகேவா ஸோ இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன வித்தியாசம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பைக் காலர் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரைன் எல்லாம் எலாங்கேட்டடாக இருக்கும் க்ளூம்ஸ் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒன் பை ஃபோர் அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும் ஒரு ஒன் பை ஃபோர் தான் என்ன இருக்கும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் ஸோ பைக் காலரை பொறுத்த அளவுக்கு கிரெயின் எப்படி இருக்கும் எலாங்கேட்டாக இருக்கும் க்ளூம்ஸ் வந்து ஒரு முக்கால்வாசி கவர் பண்ணியிருக்கும் கிரைனை ஓகே செகண்ட் ஒன் கினியாக பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும் ஓகே அண்ட் தென் காடேற்றத்தை பொறுத்தளவுக்கு கிரெயின்ஸ் வந்து ஏசிமிட்ரிக்கலாக இருக்கும் க்ளூம்ஸ் வந்து ஹாஃப் வந்து கவர் பண்ணியிருக்கும் க்ளூம்ஸ் வந்து கிரெயினை வந்து ஒரு ஹாஃப் பர்சன்டேஜ் ஒன் பை டூ பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து கேஃபி கஃபீரை பொறுத்தளவுக்கு கிரெயின்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் ஓகே க்ளூம்ஸோட ஷேப் லென்த்து வந்து வேரியங் ஷேப்பில் வேரியங் சைஸஸில் லென்த்தத்தில் லென்த்தில் இருக்குது ஓகே அண்ட் தென் டுராவை பொறுத்தளவுக்கு கிரெயின்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது க்ளூம்ஸ் வந்து வெரி ஒய்டாக இருக்கும் ஒய்டு அகலமாக வந்து க்ளூம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ கிளாஸிஃபிகேஷனில் ரேசஸை பொறுத்து சர்கம் பைக் அஞ்சா அஞ்சாக பேரும் பைக் கினியா காடேட்டம் கஃபீர் டூரா ஸோ பைக் வந்து கிரெயின் எலாங்கேட்டடாக இருக்கும் கினியாவில் வந்து கிரெயின்ஸ் ஃபிளாட்டாக இருக்கும் காடேட்டத்தில் கிரெயின்ஸ் ஏட் சிமிட்ரிக்கலாக இருக்கும் கஃபீரில் கிரெயின்ஸ் சிமிட்ரிக்கலாக இருக்கும் டுரால வந்து கிரெயின்ஸ் ரவுண்ட் ஓபர் இருக்கும் ஓகே அண்ட் தென் வேல்டு சொர்க்கம் ஸ்பீசிஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நாலு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஹேலப்பன்ஸ் சொர்க்கம் சூடனன்ஸ் சொர்க்கம் நிட்டி டம் அண்டு சொர்க்கம் ஸ்டாஃபி ஓகே ஸோ சொர்க்கம் ஹேலப்பன்ஸ் வந்து ரெண்டு க்ரோமோசோம் நம்பர்ஸில் அவைலபிள் இருக்குது டூ எம் டுவெண்ட்டி அண்டு டூ எம் ஃபார்ட்டி இது ஃபோர் ஏஜ் ஸ்வர்க்கத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஃபோர் ஏஜ் சொர்க்கத்தை இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் சொர்க்கம் ஹேலப்பென்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் சொர்க்கம் ஸ்டூடஸ் ஸ்டூடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோரேஜ் சொர்க்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணலாம் நிதி டம் பொறுத்தளவுக்கு இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கோடை ஹில்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட் ஃப்ளை ரெசிஸ்டன்ஸு அண்ட் டார்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் சொர்க்கம் ஸ்டாஃபி பார்த்திங்கன்னா இது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் இதுவும் பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் இன்டியூசிங் டார்மன்சி ஓகே ஒயில்டு சொர்க்கம் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் தமிழ்நாடு எத்தனை இருக்குது நாலு இருக்குது ஒயல்டு ஸ்பீசிஸு என்னென்ன சொர்க்கம் ஹேலப்பன் சொர்க்கம் சூடனன் சொர்க்கம் நீட்டிடம் சொர்க்கம் ஸ்டாஃபி ஓகே சொர்க சொர்க்கம் ஹேப்பன்ஸ் வந்து ஃபோர் ஏஜ் ஸ்வர்கம் இம்ப்ரூவ்மெண்ட்டு சொர்க்கம் ஸ்டூடென்ட்ஸும் ஃபோர் ஏஜ் ஸ்வர்க்கம் தான் அண்ட் நிட்டிடம் வந்து ஸ்டூட் ஃப்ளை ரெசிஸ்டன்ட் டார்மெண்ட்ஸுக்கு ஸ்டாஃபி வந்து இன்டியூசிங் ஸ்டா டார்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்டு கல்டிவேட்டர் பொருக்கத்தை வந்து ஜென்ரலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர்ஸை வச்சு ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டால் பிளான்ட்டாக இருக்குது ட்ராபிக்கல் ரீஜனில் வளரக்கூடியதாக இருக்குது லேட் மெச்சூரிங்காக இருக்குது அடாப்டட் டு ஷார்ட் டே ஷார்ட் டே இருக்கு அண்ட் தென் ஃபோட்டோ சென்சிட்டிவ் லாங்கு இன்ட்ரு நோட்ஸ் இருக்குது ஓகேவா லேண்ட் ரேசஸ் எல்லாமே எது இந்த கேட்டகரியில் வருது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பிளான்ட் எப்படி இருக்குது ஹைட் அதிகமாக டாலாக இருக்குது டிராபிக்கல் ரீஜியனில் வளரக்கூடியது மெச்சூரிங் வந்து லேட்டாக இருக்கும் லேட் மெச்சூரிங் இருக்கும் ஷார்ட் டே பிளான்ட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவ்வு நோட் வந்து லாங்காக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் ரேசஸ் அண்ட் தென் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டுவார்ஃபாக இருக்குது அங்கே அப்படியே ஆப்போசிட் அங்கே ட்ராலாக இருக்குது இங்கே ட்வார்பாக இருக்குது அங்கே ட்ராபிக்கல் ரீஜனில் வரக்கூடியது இங்கே டெம்பரேட் ரீஜியனில் வளரக்கூடியது அங்கே ஷார்ட் டே பிளான்ட்டு இங்கே லாங் டே பிளான்ட்டு அங்கே ஃபோட்டோ சென்சிட்டிவ் இங்கே ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் அங்கே லாங்கர் இன்ட்ரநோட்ஸ் இங்கே வந்து ஷார்டர் இன்ட்ரநோட்ஸ் அண்ட் தென் லா லாங் பேனிக்கல்ஸ் ஆனால் பட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் இதுதான் ஓகேவா ஸோ கல்டிவேட்டர் சொர்க்கம் ரெண்டு இதாக பிரிக்கிறோம் எதை வச்சு பிரிக்கிறோன்னா அந்த க பிளான்ட்டோட கேரக்டரிசிக்ஸ் வச்சு பிரிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குது தாலா இருக்குது ட்ராபிக்கல் ரீஜனில் வளரக்கூடியது லேட் மெய்சூரிங்கு ஷார்ட் டே பிளான்ட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவ் லாங்கர் இன்டர்நோட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் லேன் ரேசஸ்ஸு இன்னொரு டைப் ஆஃப் லேண்ட்ஸ் எப்படி இருக்குது டார்க் பிளான்ட்டாக இருக்குது டெம்பரட் ரீஜனில் வளரக்கூடியது லாங் டே பிளான்ட்டு ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் லாங்கர் ஷார்ட்டர் இன்ட்ரோட்ஸு லாங் பேனிக்கல்ஸு ஸோ அதனால ஹையல்டிங் வெரைட்டிஸாக இருக்குது ஓகே தென் லேண்ட் ரேசஸ் ஆஃப் சொர்க்கம் இன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன லேண்ட் ரேசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மஞ்சள் சோளம் சின்ன மஞ்சள் சோளம் செஞ்சோளம் தலைவரிச்சான் சோளம் வெள்ளை சோளம் எருங்கு சோளம் மக்கட்டை சோளம் ஸோ லேண்ட் சொர்க்கம் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது பெரிய மஞ்சள் சோளம் மஞ்சள் சோளம் செஞ்சோளம் தலைவரிச்சான் சோளம் வெள்ளை சோளம் இரும்பு சோளம் மக்கட்டை சோளம் ஓகே ஸோ அடுத்து பார்த்து பார்க்க பார்க்க போகிறோம்னா ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்து பார்க்க வரோம் ஸோ எல்லா கிராப்லேயும் ஃபஸ்ட்டு என்ன வரும் ஹை ஹெல்டிங்கு ஹை ஹெல்டிங் போது ஈல் ரிலேட்டட் கேரக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணால் தான் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஈல் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ சொற்கத்தை பார்க்காத அளவுக்கு ஈல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் டேரக்ட் காம்பனென்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பேனிக்கல் லென்த்து அண்ட் பிரத்து

அந்த செலக்ட் பண்ண பிளான்ஸாக ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹை ஹீல்டு கிடைக்கும் இது டேரக்ட் இதே மாதிரி இன்டைரக்ட் காம்போனன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட்டு லீஃப் ஏரியா இன்டெக்ஸு என்டோஸ்போம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இன்டைரக்ட் காம்போனன்ட்ஸில் செலக்ட் பண்ணி நம்ம ப்ரீடிங்கில் ஹை ஹீல்டிங் கொண்டு வரலாம் அண்ட் தென் ஷார்ட் டூரேஷன் க்ரியேட் பண்ணணும் ஷார்ட் டூரேஷன் க்ரியேட் பண்ணால் நம்ம மல்டிபிள் கிராப்பிங் போகலாம் ஸோ அது மூலிமா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ரெவன்யூ இன்க்ரூஸ் பண்ணலாம் அண்ட் தென் ப்ரீடிங் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வித் லோ ஹச்சிஎன் கண்டன்ட்டு ஓகே ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சொர்க்கம் எப்படி வரைதுன்னா ரெயின்ஃபட் கண்டிஷனில் தான் வளருது ஸோ அங்கே டெர்மினல் ட்ரவுட் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணும் ப்ரீடிங் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ப்ரீடிங் பண்ணணும் ரெயின்ஃபட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்சிசிஎன் கண்டென்ட்டை பற்றி தெரியும் ஸ்டெம்மில் ஹச்சிசிஎன் கண்டன்ட் இருக்கும் சொர்க்கம் பாய்சனிங் பற்றிலாம் படிச்சிருப்பீங்க ஸோ அதிகமாக ஹச்சிசிஎன் கண்டன்ட் இருக்க பிளா ஸ்டெம்மை வந்து சொர்க்கத்தை வந்து கவு கேட்டல் அனிமல்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா அது அந்த அனிமலை கில் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி அதிக ஹச்சி சிஎன் கண்டன்ட் இல்லாத மாதிரி லோ ஹச்சிசியன் கன்ட் கண்டன்ட் இருக்க மாதிரி வெரைட்டிஸ் ப்ரீட் பண்ணணும் ஓகே இது ஒரு இன்னொரு அப்ஜெக்ட் அண்ட் தென் ப்ரீடிங் நான் லேஜிங் சொர்க்கம் லாட்ஜிங் இல்லாத மாதிரி சொர்க்கம் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணோம் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட் பெஸ்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் பார்த்திங்கன்னா ஷூட் ஃப்ளை ஸ்டெம்போரா மெட்ஜு ஹெட் பக் இதெல்லாமே இம்பார்ட்டன் ஸோ இதில் என்னென்ன சோர்க் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் நிட்டிடம் சொல்ற சொர்க்கம் விர்கேட்டம் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸாக பெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அது தவிர லோக்கல் ரேன் லேண்ட் ரேசஸில் இருங்கு சோளம் பார்த்திங்க பார்த்தோம் பார்த்திங்களா அது வந்து சூட் ஃப்ளைக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு என்னென்னா சூட் ஃப்ளை ஸ்டெம்போர் மிட்ஜு இயர்ஹெட் பர்க்கு இது எல்லாமே இதுக்கு ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் வந்து சோர்ஸஸ் என்ன யூஸ் பண்ணலாம் சொர்க்கம் நீட்டம் வந்து சொர்க்கம் விற்கி யூஸ் பண்ணலாம் லோக்கல் லேண்ட்ஸ் லேண்ட் ரேசஸ் இருங்கு சோளம் எதுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது சூட் ஃப்ளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அதை தவிர முக்கியமான விஷயம் ட்ரேக் ஸ்டெம்மில் ட்ரைகோம்ஸ் அதிகமாக ஸ்ட்ரைகோம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஹேர் இல்லை ஸ்ட்ரக்சர் ஹேர்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரைகோம்ஸ் கன்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கும் அந்த பிளான்ட் எதுக்கு பெஸ்ட்டுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ் வந்து ஸ்டெம்மில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த பிளான்ட்டில் வந்து போய் இன்செக்ட் வந்து உட்கார முடியாது உட்காரதுக்கோ இல்லை ஓவிபொஷனுக்கோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைகோம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ ட்ரைகோம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இப்படி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டிசீஸ் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா சொர்க்கம் டவுனியூமில்லியோ ஹெல்பிண்டஸ்போரியம் ப்ளைட்டு கிரெயின் மோல்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரீடிங் பண்ணலாம் அண்ட் தென் டூ ப்ரீட் ரெட் கிரெயின் வெரைட்டிஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்கட் மேக்கிங் ஸோ பிஸ்கட் மேக்கிங்க்கு ரெட் கிரைன் வெரைட்டிஸ் ப்ரீடிங் பண்ணலாம் அண்ட் தென் பிரிட் வெரைட்டிஸ் வித் நியூட்ரிஷனல் குவாலிட்டி நியூட்ரிஷனல் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ப்ரோட்டீன் கண்டன்ட் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் பர்சன்டேஜ் இருக்கும் அதில் லைசன் கண்டட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லூசின் கண்டன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ டூ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ நார்மலாக செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்க ப்ரோட்டீன் கன்டென்ட்டை டுவல் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கெல்லாம் ப்ரீடிங் பண்ணலாம் ப்ரீடிங் ஃபார் நியூட்ரிஷனல் குவாலிட்டி அண்ட் தென் சைட்ரோபிளாஸ்மிக் ஜீனிக் மேல்ஸ் சரல் லெங்ஸு டெவலப் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற சைட்ரோப்ளாஸ்மிக் ஜீனிக் மேல்ஸ் சரலத்தம் சிஸ்டம் வந்து என்னென்ன சசப்டபிள் டு ஃபோலியா டிசீசஸ்ஸை ஸோ அதுக்கு சசப்டபிலிட்டி இருக்கிறனால அல்டர்னேட் சோர்ஸஸ் வந்து இதுக்கு டெவலப் பண்ணலாம் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ஸ்வீட்ஸ் வர்க்கம் ஸ்வீட் சொர்க்கத்தை பொறுத்தளவுக்கு இதில் ரெண்டு டைப் ஆஃப் சொர்க்கம் இருக்குது ஃபஸ்ட் ஒன்று வந்து சிரப் வெரைட்டிஸ் இன்னொன்று வந்து சுகர் வெரைட்டி ஸோ இதில் என்னென்னா ஸ்வீட் சொர்க்கம்னா என்னென்னா அதோட சொர்க்கத்தோட ஸ்டெம்ல ஜூஸ் கண்டென்ட் இருக்கும் அது இனிப்பாக இருக்கும் ஸோ அந்த இதை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறோம் என்னென்னா சிரப் வெரைட்டிஸ் அண்டு சுகர் வெரைட்டி சிரப்ரைட்டிஸை பொறுத்தளவுக்கு சிரப் வந்து டேபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இந்த சிரப் வெரைட்டீஸ் தான் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு அதுக்காக எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சிறப் வெரைட்டிஸ் ஓகே அண்ட் தென் சுகர் வெரைட்டிஸை அளவுக்கு இதில் மோர் சுகர் கண்டென்ட் இருக்கும் பட் நாட் சூட்டபுள் ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் ஓகே சுகர் வெரைட்டிஸ் வந்து நாட் சூட்டபுள் ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் பட் கண்டென்ட்ஸ் மோர் சுகர் நார்மலாக பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் எத்தனை பர்சன்டேஜ் சுகர் கண்டென்ட் இருக்குது டிஎஸ்எஸ் கண்டென்ட் டோட்டல் சால்யூபிள் சுகர் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஸோ இதே பார்த்திங்கன்னா ஸ்வீட் சொர்க்கத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் டிஎஸ்எஸ் இருக்குது ஸோ இந்த சுகர் ஸ்டெம்மில் ஜூஸ் இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க స్టెంబల జూస ఎక్స్ట్రేక్షన్ పన్నీ స్టెర్లైస్ పన్నీ అంత స్టెరిలైజేషన్ పన్న జూస ట్రీట్ పండా ఓకే ஸோ ஈஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழித்து அந்த ஜூஸை என்ன பண்ணுறோம் ஃபர்மெண்டேஷன் ஆன ஜூஸ் என்ன பண்ணுறோம் டிஸ்லேஷன் பண்ணுறோம் டிஸ்டிலேஷன் பண்ணிவிட்டு அதில் ஆல்கால் எக்ஸ்ட்ராக்ஷன் எத்தனை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம் ஸோ இதில் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கால் எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்குனா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல்கால் எக்ஸ்ட்ராக்ஷன் இதில் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஸ்டெம் ஜூஸ் இருக்கனால அதை ரெண்டாக பிரிக்கிறோம் சுகர் வெரைட்டிஸ் அண்டு சிரப் வெரைட்டின்னு சொல்லு சிரப் வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு சிரப் ஃபார் டேபிள் பர்பஸ் அண்ட் எத்தனால் production சுகர் வெரைட்டிஸ் வந்து நாட் suitable ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் பட் contains more மோர் அமௌண்ட் ஆஃப் ஸோ நார்மல் சு சொர்க்கம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் இருக்குது ஸ்வீட் சொர்க்கத்தில் எயிட்டீன் பர்சன்டேஜ் டிஎஸ்எஸ் இருக்குது ஸோ இந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் அப்புறம் ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ணுறோம் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் ஃபர்மெண்டேஷன் நடக்கும் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபு டிஸ்டிலேஷன் பண்ணி அதிலிருந்து ஆல்கவால் எத்தனை நாள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம் இது மூலியமாக எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கிது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிது ஓகே ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு சொர்க்கம் வந்து ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப்பு ஸோ இது இன்ட்ரோடெக்ஷனில் மிலோ அண்ட் கஃபீர்ன்ற ரெண்டு வெரைட்டிஸ் யுஎஸ்ஏலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோ ஒன் கோ டூ கோஃபோர் இது எல்லாமே லோக்கல் லேண்ட் ரேசஸ்லேருந்து டெவலப் பண்ண வெரைட்டிஸ் ஸோ ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்ட்ர வெரைட்டல் இன்டர் வெரைட்டல் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா கோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது எதுலேருந்து டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா வே கிராஸு டெரேவேட்டிவ் ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எது ரெண்டையும் கிராஸ் பண்ணியிருக்காங்க ஐஎஸ் ஃபோர் டூ எயிட் த்ரீ கிராஸ் வித் கோ டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் அதுலேருந்து வர எஃப் ஒன்று கொண்டு போய் சிஎஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன்னோட த்ரீ வே கிராஸ் பண்ணி கோ ட்வெண்ட்டி ஃபைவ் டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் கோ டுவெண்ட்டி சிக்ஸு இன்டர்பேரேட்டி வெரைட்டி ஸோ இது சிங்கிள் கிராஸ் டெரைவேட்டி தான் இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எயிட் டூ செவன் ஒன் கிராஸ்டு வித் ஐஎஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் ஸோ இது கோ சிக்ஸ் ஸோ ஹைபிரடிசேஷன் அண்ட் செலெக்ஷனில் இன்டர் வெரைட்டியில் கோ சி கோ டு டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் கோ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கோ டுவெண்ட்டி செவன் சொர்க்கம் ஸோ இன்ட்ரஸ்பெசிஃபிக் ஸ்பீஷிஸ் டூ ஸ்பீசிஸ் கிராஸ் பண்ணுறது ஸோ எது கிராஸ் பண்ணிக்காங்கன்னு கோ லெவன் கிராஸ்டு வித் சொர்க்கம் ஹேலப்பென்ஸு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கும் பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸு கிராஸிங் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் மியூட்டேஷன் அப்புறம் ரீடிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா கோ டூ கோ டுவெண்ட்டி ஒன் அண்டு கோ நைன்டீன் கோ ட்வெண்ட்டி வந்து எதுலேருந்து ப மியூட்டேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் தாலுன்ற வெரைட்டிலேருந்து மியூட்டேஷன் ஆன வெரைட்டி கோ நைன்டீன் பார்த்திங்கன்னா நார்மல் மியூட்டன் ஃப்ரம் கோ டூ கோடூலேருந்து நார்மலாகவே நேச்சுரலாகவே மியூட்டேஷன் நடந்து கோ நைன்டீன் டெவலப் பண்ணாங்க ஓகே ஸோ அடுத்த பேக்ராஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா கோ டுவெண்ட்டி பெரிய மஞ்சள் சோளம் டெவலப் பண்ணாங்க பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அண்ட் தென் யூஸ் ஆஃப் அப்போமிக்டிக் லைன்ஸு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அப்போமிக்ஸிஸ்னால் என்னன்னு தெரியும் டெவலப்மெண்ட் ஆஃப் சீடு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமயே சீட் டெவலப் ஆகும் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு முக்கியமாக என்னென்னா வெஜிடேரி ப்ராபகேஷன் மூலியமாக நமக்கு சீட் டெவலப் ஆகும் ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ஹெட்ரோசிஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் யூஸ் ஆஃப் ஹாப்போமெட்டீரியலைஸோடய இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம ஹெட்ரோசிஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுலேருந்து டெவலப் பண்ண வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆர் ஃபோர் செவன் த்ரீ ஓகே ஸோ சொர்க்க வெரைட்டிஸ் சூட்டபுள் ஃபார் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வெரைட்டி கொடுத்துருக்காங்க பேரண்டேஜ் கொடுத்துருக்காங்க டியூரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வெரைட்டின் பார்த்தீங்கன்னா கே செவன் சாரி கே ஃபைவ் கே செவன் கோ நைன்டீன் தலைவரிச்சானு சோளம் கோ ட்வெண்ட்டி ஃபைவ் கோ டுவெண்ட்டி சிக்ஸ் டு கோ ட்வெண்ட்டி செவன் கோ டுவெண்ட்டி ஒன் கே எயிட் கே நைன் கே டென் கே லெவன் பையூர் ஒன் பிஎஸ்ஆர் ஒன் பையூர் டூ ஹைப்ரிட்ஸை பொறுத்தளவுக்கு கோஹெச் டூ கோவில்பட்டி கோவில்பட்டித்தால் கோஹெச் த்ரீ கோஹெச் ஃபோர் அண்ட் கோஹெச் ஃபைவ் ஓகே இதோட பேரண்டேஜ் அண்ட் டியூரேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இவ்வளோதான் சொர்க்கத்தை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள் சொர்க்கம் சொர்க்கம் பைக் டூ என் டுவெண்ட்டி ஸோ ஆர்ஜின் என்ன ஆஃப்ரிக்கா ப்ராஜினேட்டர் ஆஃப் சொர்க்கம் என்னென்ன இருக்குது சொர்க்கம் இண்டோனேஷியம் சொர்க்கம் வேட்டி சிலிஃபோரம் சொர்க்கம் சூடனன்ஸ் சொர்க்கம் எத்தியோபிகா ஓகே ஸோ கிளாஸிபிகேஷன் அதோட பேசிக் ரேசஸை பொறுத்து அஞ்சாக கிளாஸிஃபிக் பண்ணியிருக்காங்க சொர்க்கம் பைக் என்னென்ன பைக்காலர் கினியா கடேட்டன் கஃபீர் டூரா ஸோ பைக் பொறுத்தளவுக்கு கிரெயின் எலாங்கேட்டடாக இருக்கும் கினியாவை பொறுத்தளவுக்கு கிரெயின்ஸ் ஃபிளாட்டண்டாக இருக்கும் காடேற்றத்தை பொறுத்தளவுக்கு கிரெயின்ஸ் ஏ சிமிட்ரிகலாக இருக்கும் கஃபீரை பொறுத்தளவுக்கு கிரெயின் சிமிட்ரிகலாக இருக்கும் டுரா கிரெயின்ஸ் ரவுண்டட் ஓபோவேட்டாக இருக்கும் வைல்டு சொர்க்கம் சீசிஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஹேலப்பன்ஸ் சொர்க்கம் சூடன்சன்ஸ் சொர்க்கம் நிட்டிடம் சொர்க்கம் ஸ்டாஃபி சொர்கம் ஹேலப்பண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன சோர்ஸாக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோரேஜ் சொர்க்கமில் யூஸ் பண்ணலாம் சூடென்ஸ் ஃபோர் ஃபோரேஜ் சொர்க்கத்தில் யூஸ் பண்ணலாம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணலாம் சொர்க்கம் நிட்டிடம் டம் பார்த்திங்கன்னா சூட் ஃப்ளை ரெசிஸ்டன்ஸுக்கும் டார்மினன்ஸுக்கும் சாரி டார்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் சொர்க்கம் ஸ்டாஃபி பார்த்திங்கன்னா இன்டியூசிங் டார்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ கல்டிவேட்டர்ஸ் இருக்கும்ல நார்மலாக அதோட பே பேஸிக் கேரக்டர்ஸ் வச்சு ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன டாலாக இருக்கும் ட்ராபிக்கல் ரீஜனில் வளரக்கூடிய பிளான்ட்டு லேட் மெச்சூரிங்கு ஷார்ட் டே பிளான்ட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவு லாங்கர் நோட்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் ரே லேன் ரேசஸ் ஸோ இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டார்க் பிளான்ட்டு டெம்பரேஜ் ரீஜனில் வளரக்கூடிய இது லாங்கர் லாங் டே பிளான்ட்டு ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் ஷார்டர் நோட்ஸு லாங் பேனிக்கல்ஸு ஸோ அதனால் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸாக இருக்குது ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு லேண்ட் ரேசஸ் ஆஃப் சொர்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மஞ்சள் சோளம் சின்ன மஞ்சள் சோளம் செஞ்சோளம் தலைவரிச்சம் சோளம் வெள்ளை சோளம் இருங்கு சோளம் மற்றட்ட சோளம் ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஹை ஈல்டு தான் ஸோ அதில் டேரெக்ட் காம்போனன்ஸ் இன் இன்டேரக்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீடிங் பண்ணும்போது கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ டேரெக்ட் காம்போனன்ஸில் என்னென்ன இருக்குது பேனிக்கல் லென்த் அண்ட் பிரத்து பேனிக்கல் வெயிட்டு நம்பர் ஆஃப் பிரைமரி பிரான்ச்சஸ்ஸு நம்பர் ஆஃப் சீட்ஸ் பெர் பேனிக்கல் அண்ட் ஹண்ட்ரட் சீட் வெயிட்டு இன்டெரக்ட் அம்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட்டு லீஃப் ஏரியா இண்டெக்ஸ் எண்டோஸ்போம் ஸ்ட்ரக்சரு அதுக்கடுத்தது வந்து ஷார்ட் டூரேஷன் ஷார்ட் டூரேஷன் எதுக்கு மல்டிபிள் கிராப்பிங்க்காக அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் ஃபார் லோ ஹச்சிசிஎன் கண்டென்ட்டு ஏன் ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் ரெசிஸ்டன் பண்ணணுன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராப் வந்து எங்கே தான் இருக்குது ரெயின்ஃபர்ட் கண்டிஷனில் தான் வளருது ஸோ தெர்மினல் வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பண்ணணும் அதுக்காக ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் ட்ராலர்ஸ் பண்ணணும் அண்ட் தென் லோ ஹச்சிசிஎன் கண்டென்ட் இருக்க மாதிரி பிளான் டெவலப் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஜ் ஹச்சிசிஎன் பாய்சனிங் சொர்க்கம் பாய்ஸனிங் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் லோ கட்சி இருக்க மாதிரி ப்ரீடிங் பண்ணணும் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் நான் லாஜிங் சொர்க்கம் ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட்டு ஸோ இம்பார்டன்ட் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட் ஃப்ளை ஸ்டெம்போரர் மிட்சு ஏர்ஹெட் பக்கு ஸோ சோர்ஸஸ் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு எதுலேருந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் நீட்டீட்டம் சொர்க்கம் விற்கேட்டத்துலேருந்து எடுக்கலாம் ஸோ இதை தவிர லோக்கல் ரே லேண்ட் ரேசஸ் இருங்கு சோளம் வந்து ஃப்ரூட்ஃப்ளை ரெசிஸ்டண்ட்டு அண்ட் தென் ட்ரைகோம்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதிகமாக இருக்கும் அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டூ டிசீஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசீஸ் சொர்கம் டவுனிமில் ஹெல்மின் தோரியம் லைட்டு கிரைன் மோல்டு இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டிசீஸஸ்ஸு ஸோ அடுத்த அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு ப்ரீடு க்ரீன் ரெட் கிரைன் வெரைட்டிஸ் சூட்டபுள் ஃபார் பிஸ்கட் மேக்கிங் அடுத்த அப்ஜெக்டிவ் ப்ரீட் வெரைட்டிஸ் வித் நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஸோ நார்மல் ப்ரோட்டின் வந்து செவன் டு எயிட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அதை வந்து டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரீடிங் பண்ணலாம் so ஸோ cytoplasmic சோர்ஸ் ஆஃப் சைட்டோப்ளாஸ்மிக் ஜீன் மேல்ஸ்டரைலைன்ஸ் டெவலப் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் ஃபார் ஸ்வீட் சொர்க்கம் சிரப் வெரைட்டிஸ் சுகர் varieties ரெண்டு இருக்குது ஸோ so syrup varieties வந்து டெபிள் பர்பஸ்க்கு எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் சுகர் வெரைட்டிஸை பொறுத்தளவுக்கு நாட் சூட்டபுள் ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் பட் கண்டென்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் ஸோ நார்மலாக வந்து இது சுகரில் வந்து சொர்க்கத்தில் வந்து டு டு டுவல் பர்சன்டேஜ் டிஎஸ்எஸ் இருக்கும் sweet சொர்க்கத்தில் வந்து எயிட் எயிட்டீன் பர்சன்டேஜ் டிஎஸ்எஸ் கண்டென்ட் இருக்கும் ஸோ அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஈஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறனால் ஃபெர்மென்டேஷன் நடக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபெர்மென்டேஷன் ஆன ஜூஸை வந்து டிஸ்டிலேஷன் பண்ணி ஆள்கால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எத்தனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிறோம் ஸோ இதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு எத்தனால் கிடைக்கிது ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு சொர்க்கம் ஆஃப் ஒன் கிளாஸ் பாலன் நேரில் இருக்கிற அப்புறம் இன்ட்ரடக்ஷனில் மிலோ காஃபி ரொஎஸ்லேருந்து இன்ட்ரெட்யூஸ் பண்ணுது செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு கோ ஒன் கோ டூ கோர் ஹைபிரிட் ஸ்டேஷன் செலெக்ஷனில் இன்ட்ரெயரைட்டியல் கோ டுவெண்ட்டி ஃபைவ் கோ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டர்ஸ்பெசிஃபிக்கில் கோ டுவெண்ட்டி செவன் தென் மியூட்டேஷன் பிரீனிங் பொறுத்தளவுக்கு கோ டுவெண்ட்டி ஒன் அண்ட் கோ நைன்டீன் பேக்ராஸ் மெத்தடு கோ டொண்ட்டி அப்போமெக்ட்ரிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபோர் செவன் த்ரீ ஸோ சொர்க்கம் சூட்டபிள் சொர்க்கம் வெரைட்டி சூட்டபுள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது கே ஃபைவ் கே செவன் கோ நைன்டீன் கோ டுவெண்ட்டி ஃபைவ் கோ ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் கோ டொண்ட்டி ஒன் கே எயிட் நைன் டென் லெவன் பையூர் ஒன் பிஎஸ்ஆர் ஒன் பையூர் டூ ஹைபிரிட்ஸ் கோஹெச் டூ த்ரீ ஃபோர் சிஹெச்ஹெச் ஃபைவ் ஓகேவா ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாக்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ